அன்பார்ந்த ஜோதிட டிவி நேயர்களே, வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருந்தியின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன லக்னம் நேயர்களாகிய உங்களுக்கு கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் இருக்கா, அதாவது பண விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் வேலை விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருக்காங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மிதுன லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய சனியும். சரி, எந்த கிரகம் வந்து சரியில்லை சார், எந்த கிரகம் வந்து நமக்கு வந்து எப்படா நம்ம கீழே விழுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற கிரகம், அவயோக கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் தான் புதன்கிற நம்ம லக்னாதிபதிக்கு ஒரு அவயோக கிரகமாக பகை கிரகமாக வருகிறார். சரி, இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், புதனும் சனியும் நல்ல கிரகமாகவும் லக்ன சுபர்களாகவும் செவ்வாய்ங்கிற ஒரு லக்ன அவயோக கிரகமாகவும் வந்துவிட்டது. சரி, என்னதான் வந்து கிரகங்கள் நல்லா இருந்து உங்களுக்கு சாதகமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த அதோட தசை வந்தாதான் அதை நடத்தி காட்டுவார். என்னதான் உங்களுடைய ஜாதகம் வந்து சூப்பர் டூப்பர் ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா பெல்ட் வந்து உங்களுடைய ப்ரைம் டைம்குள்ளே வருதா, ப்ரைம் டைம்னா என்ன, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே வருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி கோடீஸ்வரனாகி பெரிய தொழிலதிபராகி அல்லது உங்கள் துறையில் நீங்கள் பேர் பெற்று பெறக்கூடிய ஒரு நிபுணராக வரக்கூடிய விஷயமா அமையுங்க. சார், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சனி திசை, புதன் திசை, சுக்கர திசை அது மாதிரி திசைக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அப்போனா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கணும், நீங்கள் ராகு நட்சத்திரத்தில் பிறக்கலாம், குரு நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது என்னென்னா, சின்ன வயசில் வந்து அவயோக பெல்ட்டெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அருமையான திசைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ராகு திசை, ராகு சாரங்கிறது பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சதயம், அப்புறம் சுவாதி. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது புனர்பூசம் நட்சத்திரம், அப்புறம் விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது உங்களோட முதல் திசையே வந்து குரு திசையாக போயிடுதுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அடுத்த வர திசை, அதாவது 20 வயசுலேருந்து வரக்கூடிய திசை என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை அப்படிங்கிற திசைகள் வந்து அருமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன திசைன்னு நல்ல திசைகள் தெரிஞ்சிட்டீங்க. வரக்கூடாத திசையை பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை, நான் முதலே சொன்னேன். ஸோ அந்த செவ்வாய் திசைங்கிறது 6-11 அந்த 6 கனெக்ட் ஆகி, 6 கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம் போன்ற ஒரு பாவத்தை குறிக்கக்கூடிய 6 இடத்துக்குரிய செவ்வாய் வந்து ராகு கேது சனி செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான், பிரச்சனை, வம்பு வழக்கு, கேஸு, சிகப்பு நிற கட்டிடத்தில் போய் மாட்டிக்கிறது, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ எந்த பெல்ட்டில் போயிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. சரி, இந்த விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, சரி சார், ஓகே, நீங்கள் எந்த திசைகள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எந்த திசை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா நல்லா வரும்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நான் எந்த துறையில் வந்து நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில், மிதுன லக்னமாகிய உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குது, அதிக சுபத்துவமாக குரு, சுக்கிரன், வளர்பறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் புதனோட சேர்ந்து வலிமையாக இருக்கிறத பார்த்து, ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வேலையிலேயோ தொழிலையோ போனீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ராஜயோக திசை வரும்பொழுது நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள். சார், கோடீஸ்வரர் ஆவ சார், நான் பெரியங்கோடீஸ்வரன் ஆவானா, 100 200 ஆவானான்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 90s kids எஸ்பெஷலி இப்போ கேட்க தான் செய்கிறாங்க. அந்த யோகத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, மகா தன யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பலாயிரக்கணக்கான கோடிகள், பல 100 கோடிகளை பெறக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஜாதகங்களாக எப்படி இருக்கும்னா, நான் சொல்லக்கூடிய மகாதன யோகம் உள்ள ஜாதகமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன், மிதுனக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதியார் சந்திரன், மிதுனக்கணத்துக்கு யோகஸ்தானாதிபதியார் சனி, மிதுனக்கணத்துக்கு லாபஸ்தானாதிபதியார் செவ்வாய். இந்த சந்திரன், சனி, செவ்வாய் மூன்றுமே சேர்ந்து குரு சுக்கரனோட பார்வையிலையோ சேர்க்கையிலோ இருந்து சுபத்துவமாக இருந்து ஒன்றுக்கொன்றும் தொடர்பு செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த ராஜயோக திசை நடக்கும் பொழுது நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பெறதுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்புங்கிற ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. அது எப்போது நீங்கள் மறக்கக்கூடாது. ஓரளவுக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த ஜாதக அமைப்பு முக்கியம், அந்த ஜாதகம் உங்களுக்கு இருக்காங்கிறது நீங்களே பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.